வணக்கம். இது தஞ்சை மண்ணை கௌரவமாக நினைக்கக்கூடியவர்களுக்கான வரலாற்று பதிவு. 1880 சம்பந்தப்பட்ட ஒரு கதை. தஞ்சாவூரின் மிக முக்கிய அடையாளமான மருத்துவ பள்ளி தஞ்சூர் மெடிக்கல் காலேஜ் வந்த கதை. தஞ்சாவூரின் முதல் பொது மருத்துவமனை மராட்டிய கடைசி மன்னர் சிவாஜியால் நிறுவப்பட்டது. இது ராஜா ஆஸ்பத்திரி என்றும் அழைக்கப்பட்டது. பொது மருத்துவமனை துவங்கப்பட்ட தேதி சரிவர தெரியவில்லை. இருப்பினும் இது 1880 முன்பு மூடப்பட்டது. சிவாஜி மன்னர் இறப்பிற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் தஞ்சை கோட்டை நகரத்தின் ஆட்சியை தங்கள் வசம் எடுத்துக்கொண்டனர். அதற்கு பிறகு ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் கண்டது தஞ்சை. 1861 ரயில் பாதை, 1866 தஞ்சை முனிசிபாலிட்டி, 1880 ஹாஸ்பிட்டல். நவம்பர் 1880 தஞ்சை ராஜா மிராஸ்தார் மருத்துவமனை திறக்கப்பட்டது. 1879 மாவட்ட ஆட்சியர் மற்றும் தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் போர்டின் தலைவராக இருந்த HS தாமஸ் ICS அவர்களால் ராஜா மிராஸ்தார் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் இந்த மருத்துவமனையின் பிரதான கட்டிடம் தாமஸ் ஹால் என்று பெயரிடப்பட்டது. ராஜா மிராசுதார் மருத்துவமனை அமைக்க பெரும் காரணமாக இருந்தவர்கள் ராஜா குடும்பத்தினர். தற்போது ராஜா மிராசுதார் மருத்துவமனை இருந்த இடம் மராட்டி அரண்மனைக்கு சொந்தமான ஒரு அழகான தோட்டமாக இருந்தது. இந்த அழகிய இடத்தை தஞ்சையின் மராட்டிய இளவரசி மருத்துவமனை கட்ட நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். இந்த மருத்துவமனையை கட்ட மொத்த செலவு ₹96,000 ஆயிருக்கிறது. இந்த மருத்துவமனை கட்டிடத்திற்கு முக்கிய பங்களிப்பாளர்களில் அப்போதைய ராஜா குடும்பத்தை சேர்ந்த மராட்டிய மூத்த இளவரசர் ₹30,000 மற்றும் தஞ்சாவூர் மிராசுதாரிடமிருந்து பங்களிப்புகள் வர தொடங்கியது. அதற்காகத்தான் இதற்கு ராஜா மிராசுதார் ஹாஸ்பிட்டல் என்று இணைத்து ஆங்கிலேயர்களால் பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் உள் நோயாளிகளுக்கு 144 படுக்கை வசதிகள் ஆரம்பத்தில் இடம்பெற்றன. மெட்ராஸ் பிரசிடென்சி, ஆங்கில அரசு, தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் போர்ட், சத்திரம் நிர்வாகம் மற்றும் உள்ளூர் நகராட்சி நிதிகள் ஆகியவற்றால் இது தொடர்ச்சியாக பராமரிக்கப்பட்டு வந்தது. இதை தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் போர்ட் பொது கட்டுப்பாட்டின் கீழ் மாவட்ட மருத்துவ அலுவலர் மேற்பார்வை ஏற்றிருக்கிறார். தஞ்சை ராஜா மிராஸ்தார் மருத்துவமனை மெட்ராஸ் பிரசிடென்சி முபாசல் பகுதியில் உள்ள சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக போற்றப்பட்டது. 1898 வெளி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு தனி கட்டிடம் ₹7,650 செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. அது மெட்ராஸ் பிரசிடென்சி ஆளுநரால் திறக்கப்பட்டது. 1872 தொடக்கத்தில் தஞ்சை நகராட்சி பெரிய அம்மைக்கு எதிரான தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியது பெருமிதத்துக்குரிய ஒரு நிகழ்வு. அறிமுக நேரத்தில் அது பொதுமக்களின் எதிர்ப்பை சந்தித்தது. ராஜா மிராசுதார் மருத்துவமனை திறக்கப்பட்ட பின்னர் தஞ்சை நகராட்சி 2 சுகாதார மருத்துவமனைகளை திறந்தது. ஒன்று கரந்தட்டாங்குடியிலும் மற்றொன்று மனோம்பூச்சவாடியிலும். இவற்றை ராஜா மிராசுதார் மருத்துவமனை மருத்துவர்கள் கவனித்து வந்தனர். பின்னர் 1940 தஞ்சை நகராட்சி இந்த 2 மருந்தகங்களுக்கும் தனது சொந்த மருத்துவர்களை நியமித்தது. அவர்கள்தான் மிக பிரபலமான டாக்டர் பி நாராயண் ராவ் மற்றும் டாக்டர் கே அந்தராமன். இவர்கள் இருவரையும் தஞ்சை பொதுமக்கள் போற்றினர். இவர்களை பொதுவாக சின்னாஸ்பத்திரி மருத்துவர் என்று குறிப்பிடப்பட்டனர். சர் முகமது உஸ்மான் என்ற பெயரில் கீழவாசலில் தஞ்சை நகராட்சி ஒரு ஆயுர்வேத கிளினிக்கையும் திறந்தது. ஆனால் அது பிற்காலத்தில் மூடப்பட்டது. 1880 பொது நிதியால் நிறுவப்பட்ட பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மருத்துவ பள்ளி ஆங்கில பேரரசர் வேல்ஸ் இளவரசர் நினைவுகூறும் வகையில் இந்த மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கப்பட்டது. 1880 முதல் 1905 இந்த மருத்துவ பள்ளி டிஸ்ட்ரிக்ட் போர்ட் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டது. பிறகு மெட்ராஸ் பிரசிடென்சி கீழ் நிர்வகிக்கப்பட்டது. 1 ஆண்டுக்கு 15 மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலோர் தெற்கு மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள். அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் 3 மருத்துவ பள்ளிகள் மட்டுமே இருந்தன. தஞ்சை தவிர மற்ற 2 மருத்துவ பள்ளிகள் மெட்ராஸ் மற்றும் விசாகப்பட்டினத்தில் தான் இருந்தன. இந்த மருத்துவ பள்ளி சில காரணங்களால் மூடப்பட்டது. மூடப்பட்ட ஆண்டு 1933. இருப்பினும் 1958 புதிதாக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழா ராஜா மிராஸ்தார் மருத்துவமனை வளாகத்தில் தான் நடந்தது. ராஜா மிராஸ்தார் மருத்துவமனை வளாகத்தில் இந்திய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த நேரத்தில்
பரிசுத்த நாடார் அவர்கள் எம்எல்ஏ மற்றும் தஞ்சாவூர் நகராட்சி தலைவராக இருந்தார்கள். முதன் முதலாக ராஜா மிராசுதார் மருத்துவமனை வளாகத்தில் தான் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி அமைய இருந்தது. அதற்கு பின்னர் இட வசதி கருதி இடம் மாற்றம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது. முதலமைச்சர் காமராஜரின் உத்தரவின் பேரில் தஞ்சையின் பல்வேறு அமைப்புகளின் துணையோடு பரிசுத்த நாடார் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டபடி தற்போதைய தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு மாற்றப்பட்டது. 1959 முதல் மாணவர் சேர்க்கை நடந்தாலும் கூட 1964 வரை அது மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில்தான் வகுப்புகள் நடத்தப்பட்டன. 1964 தான் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆஸ்பத்திரி இப்போதுள்ள வளாகத்தில் செயல்பட ஆரம்பிக்கப்பட்டது. தற்போதைய மெடிக்கல் காலேஜின் பெரும்பாலான இடங்கள் மற்றும் சரபோஜி கல்லூரி, புது பஸ் ஸ்டாண்ட், அதன் பின்புறம் உள்ள மைதானம் சார்ந்த இடங்கள் நாடார் குடும்பத்தினரால் யாகப்பா நாடார் அவர்களால் தானமாக கொடுக்கப்பட்ட இடமாகும். தஞ்சையின் முதல் ரோட்டரி கிளப் April 13, 1949 அப்போது எம்எல்ஏவாக இருந்த பரிசுத்த நாடார் மற்றும் ராவ் பகதூர் அருளானந்தசாமி நாடார், யாகப்பா நாடார் அவர்களின் முயற்சியால் துவங்கப்பட்டது என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்று. ஆதலால் தான் ரோட்டரி கிளப் மூலம் தஞ்சூர் காலேஜ் கமிட்டிக்கு நாடார் குடும்பத்தினரால் July 3, 1956 தஞ்சாவூர் சப் ரிஜிஸ்ட்ரேஷன் தான பத்திரப்பதிவு ஆவண எண் 2327/1956 மூலம் 156 ஏக்கர் 81 சென்ட் தானமாக கொடுக்கப்பட்டது. இதுவே தஞ்சாவூருக்கு மெடிக்கல் காலேஜ் வந்த கதை. நன்றி, வணக்கம்.